Hello friends, welcome to Tamil Hacks. In the video, we will see our channel is the first sponsor. So, if you look 4 days, I have a mail from Mr. Ganesh. So, if we upload the content, it will be very helpful. So, if our channel support or help our channel, I have a mail from Mr. Ganesh. If you look at gadget sponsor, so, we have a ஒரு கோடிங்க்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல கீபோர்ட் அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். 4 டேஸ் கழிச்சு இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட யூஸையும் பார்ப்போம். அண்ட் மெயினாக மிஸ்டர் கணேஷ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி குட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்க வரைக்கும் எங்களை மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் நிறையா ஃப்ரீ கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி கைஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பற்றி உங்களுக்கு தெரிலனா ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன். அது கிரியேட் பண்ணி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 89,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு 6 மந்த் முன்னாடி அது வந்து டெலீட் ஆயிடுச்சு, ஹேக் ஆகி. அண்ட் கஷ்டப்பட்டு சேனல் 2.0 கிரியேட் பண்ணி இப்போ 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ வேற யாரும் இது மாதிரி சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த நியூ கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் எனக்கு ஸ்பான்சர் வந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபைனலாக பாக்ஸ் அரைவ் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் டிலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டேஸில் வரேன்னு சொன்ன ப்ராடக்ட் ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ உள்ள ஒரு பில் காப்பி இருக்கு. ஸோ இந்த சேனலில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் ப்ராடக்ட் இதுதான் நமக்கு. அண்ட் ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ கூட சொல்லலாம். எஸ், காம்போ பேக், ஒயர்லெஸ் மவுஸ் வித் கீபோர்ட். ஸோ கோடிங் ரிலேட்டடான ஒர்க், சாஃப்ட்வேரை நீங்கள் நிறையா கோட் பண்ணுவீங்க, இல்லை கேம் விளையாடுவீங்க, அப்படி இல்லாட்டினா எத்திக்கல் ஹேக்கிங்க்கு இந்த மாதிரி இருக்க எல்லா ஆல் பர்பஸ்க்குமே இந்த காம்போ யூஸ் பண்ணலாம். லாஜிடெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி, நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னோடய பழைய கீபோர்ட் அண்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் புது பேக் வாங்கணும்னு என்னோடய விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். அப்போ தான் கரெக்டாக ஸ்பான்சர் பண்ணாங்க. ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல இருக்க சீல் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போ நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் வாங்குறதுனாலும் கீபோர்டு வந்துருச்சு. அண்ட் மவுஸ் தனியாக இந்த பக்கம் சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சீலை லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வீடியோ அவ்வளோ ஹை குவாலிட்டியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர்லெஸ் யூஎஸ்பியை இங்கே கார்ட்லேயே, அதாவது போர்ட்லேயே தனியாக மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்குன்னா ஒரு ப்ளூ கலர்டு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ்,
ஸோ பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், பேட்ரி லைட் இண்டிகேட்டர், ப்ளஸ் உள்ளே பார்த்தோன்னா ஒரு புது பேட்டரியோட ஜஸ்ட் இதை எடுத்தோடனே ஆக்டிவேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர், கீபோர்ட் மவுஸ் ரெண்டுத்தையும் இதை டைரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர் கூட ஓப்பன் பண்ணாமல் ஒரு நியூ கீபோர்ட். ஸோ லாஜிடெக்கில் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கீபோர்ட் மட்டும் யூஸ் பண்ணுன்னா கீபோர்டை மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் மட்டும் யூஸ் பண்ணுன்னா மவுஸை மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வயர்லெஸ்ஸாக. ரெண்டுமே வேணும்னா ரெண்டையும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது கொடுக்காதனால நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் கீபோர்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும், மவுஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் கவர் கட் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயர் உங்களுக்கு வாரண்டி இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஃபால்ஸ் அப்படின்னா. ஸோ டிசைன் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்குது ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட் கிரிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லேயரில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லா சைடும் இந்த சாஃப்ட் கிரிப்ஸ் இருக்குது டச். அதுக்கப்புறம் இதுக்கு பேட்டரின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பேட்டரி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்போடு இருக்குது, புது பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ளே இன்பில்ட்டாக. அண்ட் இதோட மாடல் நம்பர் சீரீஸ் எல்லாமே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை நம்மளோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பவர் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ லைட் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் ஆனில் இருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் இதை வந்து ரஃபாக ஒரு 6 hours யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போது கீபோர்ட்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது டைப் பண்ண, மவுஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ண, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதே ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் இந்த ப்ராடக்டை கெட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய நான் யூஸ் பண்ணுற லேப்டாப், என்னோடய ஸ்டூடியோ செட்டப் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.